நாட்டில் பரவலாக தக்காளி பயிரிடப்பட்டாலும் மாநிலமெங்கும் உள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் தக்காளி வாங்கப்படுவது வழக்கம் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் மழை வெளுத்து வாங்குவதால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி தக்காளி செடிகள் அதிக அளவில் அழுகி வருகின்றன இதனால் தக்காளி வரத்து நான்கில் ஒரு பங்காக குறைந்துவிட்டது சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு தொள்ளாயிரம் டன் தக்காளிகள் வரவேண்டிய நிலையில் இருநூற்று ஐம்பது டன்னாக குறைந்து விட்டதால் விலை உயர்ந்து விட்டது சந்தைக்கு குறைந்த அளவு வரும் தக்காளியை வர்த்தகர்கள் போட்டி போட்டு ஏலம் எடுப்பதால் விலை கிடுகிடுவென அதிகரித்து விட்டது ஒரு கிலோ தக்காளியின் சில்லறை விலை தரத்தை பொறுத்து நூற்று இருபது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது சற்றும் குறையாத காய்கறிகளின் விலையால் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர் இப்போ ரெகுலராக காய்கறி வந்து நம்ம எல்லாம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குவோம் இப்போ அதுவே நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுது ஸோ அதனால வந்து வெஜிடபிள் பட்ஜெட்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ளது ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால எல்லோரும் வந்து இப்போ என்ன பண்ண நான்வெஜ்ஜே போயிடலாம் நான்வெஜ்ஜு வந்து சீப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சார் நாங்கள் கூட ஒன் கேஜி வாங்க வந்தேன் ரேட்டை பார்த்துட்டு ஹாஃப் கேஜி தான் வாங்கியிருக்கிறேன் ஸோ இதனால இதனால இப்போ பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றது இந்த மழைனால காய்கறி வளையெல்லாம் ஏறிட்டு போகுது எப்போ மழை குறையுமோ அப்போ தான் வந்து நம்ம திருப்பி வந்து காய்கறி விரும்பின காய்கறியை நம்ம விரும்பி சுவைக்க முடியும் போல தெரியுது தக்காளி தரத்தை பொறுத்து கிலோ நூற்று இருபது முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை சிறு கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சில வியாபாரிகள் தக்காளியை கிலோ எண்பது முதல் நூறு ரூபாய்க்கு விற்றாலும் அதன் தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்கிறார்கள் நுகர்வோர் இதனால் கழிவு தக்காளிகள் கூட காசாகும் நிலைக்கு மாறியுள்ளன பெட்ரோல் டீசல் விலையை தாண்டி உச்சத்தில் பயணித்து வரும் தக்காளியின் விலை தலை சுற்ற வைப்பதாக இல்லத்தரசிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் மன்ன காய்கறி எல்லாம் வாங்குவோம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாக்குள்ளே வாங்குவோம் இப்போ வாங்குகிற காய்கறி எல்லாம் சேர்த்து வாங்கினோம்னா எப்படியும் தொள்ளாயிரம் ரூபா எட்டு நூறுரூபா ஆயிடுது நம்மளுக்கே சமாளிக்க முடியல இங்கே உள்ளவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல பத்து ரூபா அஞ்சு ரூபா இது பெட்ரோல் விலை ஏற்றினதுக்கே நம்ம போராட்டம் பண்ணுறோம் வெடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் இது ஒரு பத்து நாளாக ஓடின்ருக்குது இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து நாளாக நூற்றி ஐம்பது ரூபாவில் தான் காய்கறி இருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பார்த்து இது சரி பண்ணணும் அதை மழை காரணமாக தக்காளி மட்டுமின்றி பிற காய்கறிகளின் விலையும் தமிழ்நாட்டில் மழமளவென ஏற்றம் கண்டுள்ளது ஒரு கிலோ முருங்கைக்காய் விலை நூற்று நாற்பது ரூபாயை எட்டியுள்ளது இந்நிலையில் தக்காளி விலை உயர்ந்துள்ளதால் பதுக்கலை தடுக்கும் விதமாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் உழவர் சந்தை திட்டத்தை மேம்படுத்தும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் சந்தைக்கு அருகே உள்ள பகுதியிலேயே காய்கறி உற்பத்தியை அதிகரிக்கவும் உற்பத்தியான காய்கறிகளை சந்தைக்கு கொண்டுவர வாகனங்களை ஏற்பாடு செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார்